ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விளாடிமிர் கிராம்னிக் விளாண்ட 5 அமேசிங்கான மூவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 5 மூவ்ஸையும் நான் காட்டும் போது நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்லாம் கிடையாது, பட் இது பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது உங்களாலையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் கிராம்னிக் வாசஸ் இகோர் சரிக். 1991 விளாண்ட கேம் தான் இது. ஸோ இந்த பொசிஷனில் கிராம்னிக் டூமு அவர் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை கண்டுபிடிங்க. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் என்ன ப்ளே பண்ணாருன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குயின் H5 செக் வேரியேஷன் சொல்லுது. ஸோ குயின் H5 செக்குக்கு அப்புறமா கிங் G8, இப்போ நீங்கள் திருப்பி G5 புஷ் பண்ணிவிட்டு இந்த ரூக்கு நீங்கள் துரத்தலாம். சப்போஸ் இந்த பான்னை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இப்போ திருப்பி குயின் H7 செக் இருக்குது. ஸோ இந்த பிஷப்பை நீங்கள் கார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ திருப்பி F8 வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து G6 போடலாம். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் காட்டுது, பட் கிராம்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ப்ளே பண்ணார். ஸோ கிராம்னிக் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணார் பார்த்தீங்கன்னா, குயின் டேக்ஸ் ரூக், அதாவது இந்த F6 இருக்க ரூக்கை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த F6 இருக்க ரூக்கை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இந்த சேக்கை கண்டிப்பாக பிளாக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த சேக்கை பிளாக் அக்செப்ட் பண்ணாமல் வேற எங்கேயாவது போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் இன் டூ, ஓகேங்களா? அப்படி நீங்கள் வந்து கிங் எடுத்துட்டு வேற எங்கேயாவது இங்கேயும் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் 5, அண்ட் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரூக் டவுனில் இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சேக்கை வந்து பிளாக் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் E6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி குயினை வின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து குயின் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாமல் கிங் எடுத்துகிட்டு போயிட்டு G5 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குயினை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பொசிஷனில் வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ரூக்கை கேப்சர் பண்ணாதான் ஒயிட்டுடைய ரெண்டு ரூக்கை வந்து பிளாக்கால் கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ரூக்கும் வருவார் குயினை கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ கிங்கை வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குயின் டேக்ஸ் ரூக்கு, ரூக் டேக்ஸ் குயின், இப்போ கிங் டேக்ஸ் ரூக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ளோ. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஷப் எடுத்துகிட்டு வந்து F5 போடுறோம். ஸோ பிஷப் F5 பார்த்தீங்கன்னா இந்த பான் சப்போர்ட்டோட இந்த பிஷப் வந்து ரூக்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறாரு. ஸோ ஒன்ஸ் கிங் வந்து விலகினதுக்கப்புறமா நம்ம வந்து சூப்பராக இந்த ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால இந்த கேமை வந்து சூப்பராக கிராம்னிக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்கேல் ப்ராட்ஸ்கி வாசஸ் விளாடிமிர் கிராம்னிக். 1991 விளாண்ட கேம் தான் இது. ஸோ இதில் கிராம்னிக் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் என்ன ப்ளே பண்ணாரு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் பார்த்தீங்கன்னா குயின் A4 செக் ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் A4 செக்குக்கு அப்புறமா இப்போ சப்போஸ் கிங் வந்து C3 வந்தார்னு வச்சுக்கோங்களேன், குயின் C4 வந்து செக் மேட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயுமே வர முடியாது. இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா சூப்பராக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குயின் வந்து சூப்பராக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா கிங் C3 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து கிங் D3 ப்ளே பண்ணால் கூட இந்த இடத்துல குயின் C4 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு, கிங்கால் எங்கேயுமே போக முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கிங் B1 தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிங் B1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் A2 செக். ஸோ பிஷப் A2 செக்குக்கு அப்புறமா இப்போ கிங்கால் ஃபர்தராக இங்கேயும் வர முடியாது, குயின் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இங்கேயும் வர முடியாது, பிஷப் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிங் A1 தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ ஒன்ஸ் கிங் A1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா நம்ம அழகாக பிஷப் வந்து B3 போட்டுடலாம். ஸோ B3 போட்டு நம்ம குயினை வந்து அட்டாக் பண்ணுறோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குயின் எல்லாம் கேப்சர் பண்ண போகிறது கிடையாது, கிங் B1 தான் வந்தாகணும். ஸோ கிங் B1 வந்ததுக்கப்புறமா குயின் A2 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் பேட். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா கிராம்னிக் வந்து அசத்தலாம் இந்த கேமையும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணார். ஸோ நம்ம பார்க்க போகிற தேர்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுரோப் ஸ்டூரா வாசஸ் விளாடிமிர் கிராம்னிக். 1992 விளாண்ட கேம் தான் இது. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வேணா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த இடத்துல கிராம்னிக் என்ன ப்ளே பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் பார்த்தீங்கன்னா பிஷப் C4. ஸோ பிஷப் C4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வின்னிங் மூவ். நீங்கள் வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நைட்டை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த ரூக் போயிடும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து திருப்பி நம்ம நைட்டை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருந்து சூப்பராக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஸோ அதனால் உங்களால் இந்த பொசிஷனை நைட்டை வச்சு பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ குயினை வச்சு கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா பான் வந்து இங்கே கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இந்த பானை வச்சு கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பானை வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறமா கூட இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திருப்பி பிடெக் சி ஃபோர். ஸோ நீங்கள் பிடெக் சி ஃபோர் மூலிமா இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ இந்த குயின் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து E2 போனார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அழகாக இந்த பான் புஷ் பண்ணி நைட்டு இல்லை இந்த பிஷப்பை வந்து நீங்கள் வின் பண்ணிடலாம். ஸோ பிளாக்கோடைய பான்ஸ் பாருங்கள், ஸ்டேர்கேஸ் மாதிரி சூப்பராக வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து வின்னிங் தான். சப்போஸ் இந்த பொசிஷன் நீங்கள் குயின் எடுத்துகிட்டு போயிட்டு F3 போட்டால் கூட சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பான் புஷ் பண்ண தேவையில்லை, இந்த பான் புஷும் பார்த்தீங்கன்னா வின்னிங் தான். பட் நீங்கள் வந்து இந்த நைட் எடுத்துக்கலாம், இது வந்து ஃப்ரீ நைட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ரூக்கில் ஒரு ரூக்கை நம்ம கேப்சர் பண்ணிடணும். ஸோ ஃப்ரீ நைட்டு ப்ளஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பு, ஸோ இது மூலிமா பிளாக் வந்து சூப்பராக கேமையே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற நாலாவது பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் கிராம்னிக் வர்சஸ் ஃபெலிக்ஸ் லெவின். இவங்க வந்து 1992 விளாண்ட கேம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராம்னிக் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் டு மூவ். ஸோ கிராம்னிக் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் இந்த பொசிஷனை பாருங்கள், ஒயிட்டோடைய நைட் வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, அண்ட் பிளாக்கோடைய நைட்டும் பார்த்தீங்கன்னா குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸாக பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய குயினை தான் கேப்சர் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய நைட்டை கேப்சர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பிளாக்கும் வந்து அவருடைய நைட்டை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பீஸ் வைஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால கிராம்னிக் வந்து இந்த பொசிஷனில் வந்து இதை ப்ளே பண்ணலை. இந்த பொசிஷனில் நைட் பி டெக்ஸ் A7 ப்ளே பண்ணுறார். ஸோ நைட் பி டெக்ஸ் A7 மூலிமா இப்போ ரூக்குக்கு வந்து ஒரு அட்டாக்கு, அண்ட் இப்போ இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த A7 நைட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸில் ஒயிட்டுக்கு தான் வந்து நல்ல அட்வான்டேஜ். ஸோ இதுலேருந்து ஒயிட் வந்து கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபைனல் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரி காஸ்பரோக்கும் விளாடிமிர் கிராம்னிக்கும் 2001 நடந்த கேம் தான். ஸோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வருஷம் தான் விளாடிமிர் கிராம்னிக் வந்து கேரி காஸ்பரோவை வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து சூப்பராக வின் பண்ணார். அவர் இருந்த ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கேமை வந்து வின் பண்ணார். ஒரு கேம் கூட கேரி காஸ்பரோ கூட தோக்க கூட இல்லை. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் பார்த்தீங்கன்னா பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிளாக் பீஸ் ஆந்திங்கன்னா என்ன ப்ளே பண்ணியிருப்பீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல கிராம்னிக் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நைட் E4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் E4 ப்ளே பண்ணி குயினையும் ரூக்கையும் ஃபோர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை பார்த்தீங்கன்னா இந்த பானால் கேப்சர் பண்ண முடியும், பட் இந்த பானால் கேப்சர் பண்ணால் கேமே வேறு மாதிரி போயிடும். சப்போஸ் நீங்கள் இந்த பானை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குயின் D1 செக். ஸோ குயின் D1 செக்குக்கு ஒரே ஒரு டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். திருப்பி குயின் டெக்ஸ் பிஷப்பு, இப்போ விட்ட பீஸை திரும்பி எடுத்துட்டாரா, இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் குயினை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். நம்ம இப்போ குயின் எடுக்க வேண்டாம், அழகாக பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் E4 செக்மேட் கொடுக்கலாம். ஸோ பிஷப் டெக்ஸ் E4 மூலிமா கிங்கை வந்து ஒரு கார்னர்லேயே வச்சு சூப்பரான ஒரு செக்மேட் தரும். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா கூட குயினை மூவ் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூக் வந்து போயிடும், நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆகிடுங்க. ஸோ அதுவும் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் இந்த இடத்துலேருந்து பிளாக் வந்து சூப்பரான வின்னிங் தான், ஓகேங்களா? ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம கிராம்னிக் ஆன அசத்தலான 5 சூப்பரான பொசிஷன்லேருந்து 5 சூப்பரான மூவ்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கேம்ஸில் எந்த கேமுடைய பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன், அண்ட் ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.